அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நம்ம முதல்ல அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு 2 பச்சை மிளகாய், அது கூட 2 ஊசி மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கோம். இப்போ அரைக்க தேவையான பொருட்களை நான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேன் சூடானோன்னே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின பையோடு எண்ணெய் சூடானோன்னே இந்த எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் சேர்த்துக்கிறோம். மசாலா பொருட்கள், பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதம். இப்போ இதை நான் வதக்கிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சோன்னே நான் காஞ்ச மிளகாய் 3 இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்க்க போகிறேன். அது நல்லா வதங்கின கையோட வெங்காயம், பொடிசா வச்சு அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கிறேன். நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கணும். வெங்காயம் உடனே நல்ல கலர் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்குவாங்க. இஞ்சி பூண்டு வதங்கின கையோடு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் அலசி வச்சுருக்கேன். அந்த 1/4 கிலோ சிக்கன் அலசி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை வந்து இப்போ எண்ணெய் சேர்த்துடும். சிக்கன் சேர்த்த பின்னாடி அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குவோம். கடையில் பின்னாடி இப்போ நான் மறைச்சி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு, விளக்கு அடங்கி வச்சுட்டு இப்போது நம்ம பெப்பர் சிக்கன் வெந்திருச்சான்னு பார்க்கலாம். தண்ணியெலாம் வற்றிட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணியெலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகி சிக்கனும் வந்துருச்சு. இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பரிமாறலாம். இப்போ நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.